எட்டாம் இடத்தில் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கும் பொழுது மச்சத்தில் சார் இன்னைக்கு தேங்க்யூ சார். சாரி சார், அவங்களை தேவதன் தெரியாம சொல்லிட்டேன். இது போதப்பட போத. கங்கராச்சுலேஷன். ஒரு நல்ல நல்ல குடிமகளை தான் உங்க வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்திருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மார்கழி மாசத்துல வாச தெளிச்சு கோலம் போடுறாங்களோ இல்லையோ, குளிருக்கு அடக்கமா ஒரு கட்டிங் போடுவாங்க, கதகதப்பா இருக்கும். இந்த மாதிரி கலாச்சார சீரொழிகளை பார்க்கும் போது அதை கட்டி காக்கணும்னு உங்களுக்கு தோணுமில்ல? இந்த மாதிரி வளமான செழிப்பான நாட்டுக்கட்டை, இது நாட்டோட பரிபாலனங்களை பாதுகாக்கணும்னு உங்க நெஞ்சு துடிக்குதுல்ல? ஏட்டையா, அது எப்படி கோர்வியா கரெக்டா பேசுறியா? கோத்துறியா? இதுல தண்ணி நிறைய ஊத்திக்கிறேன் மோத்த முன்னுது. ஏய் நெடுவாளி, குடுறி கைய நெடுவாளி. ஒரு குவாட்டர் வாங்கி பாராங்களுக்கு பனின் போட்டா மாதிரி வாடாங்க. போலீஸ், ஏய் ரைட்ல போலீஸ். ஏய் நீ போப்புல. கள்ள சாராய் கிடைக்கும், கவர்மெண்ட் நடத்துற ஒயின் ஷாப்புக்கு வித்தியாசம் தெரியாத குடிகாரனா இருக்கா? கம்ப்ளைண்ட் கொடு. என்ன பிரச்சனை பண்ணா? எதா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காவல்துறை யார் என்ன தப்பு செஞ்சாலும் தண்டிக்காம விடாது. யார்? எங்க அப்பா. அந்த பொண்ண பார்த்தா கோவப்பட மாதிரி இருக்கு, இவனை பார்த்தா கொளுத்தி போட்ட கொட்டாங்குச்சி மாதிரி இருக்கா. இவனுக்கு இப்படி ஒரு பொண்ணா? ஒருவேளை கீழே கடந்த குழந்தை தூக்கி வளர்த்துருப்பானோ? உங்க இன்விகேஷன் செக்ஸ் கரெக்டா இருக்கு. செக்ஸா? பேக்ல போ. ஏதோ ஒன்னு நடுவாளி நடுவாளின்னு நானே, அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரியாது. ஹோ, தெரியாதுன்னு அர்த்தமோ? அர்த்தம் தெரியாதுன்னு சொன்னேன். இருக்கட்டும். போதையில கிடக்குது அப்பனுக்கு போதை ஏத்துத மாதிரி ஒரு பொண்ணு. தெரியுது. பத்து பொறுத்தும் பக்காவா பொருந்தோம், அப்படி ஒரு மூஞ்சி. இந்த மாதிரி பொய் கேச போட்டு மக்க மத்தியில இருக்கிற என் செல்வாக்க சரிக்க பாக்கியால. பெரிய அண்ணா சாரே, இவருடைய செல்வாக்க நாங்க சரிக்க பாக்குறோம். போதையில நீ தான்டா ரோட்ல சரிஞ்சு கிடந்த. பாருங்க, எங்க அப்பா இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. ஏன் சார், இந்த பொண்ணுங்களுக்கு காபி போட வருதோ இல்லையோ, ஆனா கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் டக்கு டக்குன்னு வந்துருது. நிறுத்த முடியல. இப்ப எது கழுவுத? கண்ணு தொட முதல்ல. ஐயோ பாத்து, கண்ணு கண்ணு சுளுக்கி போகுது. இப்ப என்ன, உங்க அப்பா விடணும் அப்படித்தானே? இந்த காவல்துறை யாரா இருந்தாலும் எதையாவது வாங்கிட்டு தான் விடும். பலவித பரிபாலனங்களோட நீ வந்து கேட்க, உங்ககிட்ட வாங்கதுக்கு அப்படி என்ன இருக்கு? சரி நீ சிரி, நான் அவனை விட்டுருதேன். ஏய், உன்னை சிரிக்க தானே சொன்ன, என் கூட சேர்ந்து டூயட்ட ஆட சொன்ன. ஏ கான்ஸ்டேபிள்ஸ், இந்த பொண்ணை யாரு சிரிக்க வைக்கலோ அவங்களுக்கு 1000 ரூபாய். சொல்லு,
தெரியல தெரியல நான் சொல்றேன். ஏன்னா அதை யாருமே வேக வைக்கல. டேய் பேக்கல வா, இந்த பத்திரிகையில கடிச்சோ கேஜி 10 ரூபா பரிசாந்தி வந்தாயின் சார். நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா குடிச்சிட்டு நடக்கிறதுல பல வெரைட்டிஸ் இருக்கு. முதல்ல கோட்டை அடிச்சுட்டு நடக்கிறது எப்படின்னு காட்டுறேன். கரெக்டா இருக்குதா? இதே ராமராஜன் பாண்ட மாதிரி இல்ல, அந்த மாடே பாண்ட மாதிரி இருக்கு. நெடுவாளி சிரிப்புள்ள உடும்பு மாதிரி புடிவாத முடியாதுல்ல. அப்ப சொல்லுதான்ல நெடுவாளி, 1000 ரூபாய் கிடைக்கும், 16 கோட்டு. என்ன மாதிரியே பேசி அசத்தி விட்டேன்.